வணக்கம். புதுக்காலத்தின் 32 வாரம், நவம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு கிறிஸ்து வரலாற்றிலிருந்து நம்மை பாடம் கற்றுக்கொள்ள எச்சரிக்கிறார். லூக்காஸ் நற்செய்தி 17 அதிகாரம் 26 37 வரைக்கும். அக்காலத்தில், நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா காலம் இயேசு பிறப்பதற்கு 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு, ஒரு நிகழ்ச்சி. இப்ப இயேசு கிறிஸ்து வந்த காலத்திலும் அது நடக்கும் அப்படிங்கிறார். ஆக நோவா காலத்தில் என்ன நடந்தது? எல்லாரும் திருமணம் செய்து கொண்டார்கள், உண்டார்கள், குடித்தார்கள். அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை. வெள்ளப்பெருக்கு வந்து அவர்களில் அனைவரையும் அழித்தது. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வர்றார். நோவா காலத்துக்கு பிறகு ஏப்ரஹாமின் சொந்தக்காரர் லோத்து, அவராவது அந்த நோவா காலத்துல அருகில் தான் இருக்கிறார். அந்த இதிலிருந்து அது பாடம் கற்றுக்கொள்ள வேண்டாம், அதிலிருந்தும் அவர் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணில் இருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். பாருங்க, நோவா காலத்தில் நடந்ததும் நடக்கும், லோத்து காலத்தில் நடந்ததும் நடக்கும். நோவா காலத்தில் பெரும் வெள்ளம் வந்து அழித்தது, லோத்து காலத்தில் பெரும் நெருப்பு வந்து அவர்களை அழித்தது. ஆகையினால ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை காக்க இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஓடுறோம், உண்கிறோம், குடிக்கிறோம், வாங்குறோம், விற்கிறோம், நடுறோம், கட்டுறோம், கடன்ல இருக்கிறோம், ஏமாத்துறோம், காணாம போயிடுறோம். இதெல்லாம் தன்னுடைய இந்த உயிரை காத்துக்கொள்ள, தன்னுடைய பிள்ளைகளுடைய உயிரை காத்துக்கொள்ள, தங்களுடைய சந்ததியினுடைய உயிரை காத்துக்கொள்ள நாம் எல்லாம் உண்கிறோம், குடிக்கிறோம், வாங்குகிறோம், விற்கிறோம், நடுகிறோம், கட்டுகிறோம். எல்லாம் அந்த காலத்துல நடந்தது போலவே நடந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு மாற்றமும் இல்லை. தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர். ஆகையினால இந்த உடலை இந்த உடலை வளர்க்க உணவு மட்டுமா நமக்கு தேவை? உறவு தேவை இல்லையா? உறவு தேவை. இந்த உலகத்தில் வாழ குடிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையா? குடிச்சு குடிச்சு அழிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையா? குடிக்காமலும் இருக்கலாம். இந்த உலகத்துல வாங்குறது, விற்கிறது, வியாபாரம் பண்றது, அவனை கவுத்துறது, இவனை கவுத்துறது, ரெண்டு கையையும் சேர்த்து துண்டை மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ளே விரல்லே நாடகம் போடுறது, ஒருத்தனை ஒருத்தனை ஏமாத்தி விற்கிறது, இதெல்லாம் தேவையா? விவசாயம் பாருங்க, இப்ப மழை பெய்யுது தமிழ்நாட்டில், நட்டார்கள், கட்டினார்கள், எங்க பார்த்தாலும் கட்டடந்த விவசாய நிலங்களை எல்லாம் கட்டி தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டினார்கள், என்னத்தை கண்டாங்க? ஆகையினால ஒண்ணுமே, தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு விடும். அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தயாரிப்பாக இருப்பார்கள். இந்த உலக இச்சைகளுக்கு அடிமையாகாமல் ஆண்டவரிடம் தன்னை முழுமையாக கொடுத்திருப்பார்கள். அதில் இருவர்
ஓகே, அந்த ஒருவர் இந்த உலகத்தில் உள்ள உண்டு குடித்து வெள்ளப்பெருக்கு வந்த பொழுது அவர்களை அழித்தது போல, அடுத்தது வந்து உண்டு குடித்து வாங்கி விற்று அந்த பெரும் தீ அவர்களை அழித்தது போல, அந்த கூட்டம் ஒருவர் விட்டுவிடப்படுவார், இன்னொருவர் எடுத்து கொள்ளப்படுவார். அவர் வந்து தம் உயிரை இழப்பவர், ஆண்டவர் கையில் தன்னுடைய உயிரை கொடுத்து விடுபவர். ஆண்டவரே, இதோ நீர் என்னை படைத்திருக்கிறீர், நீரே என்னை எடுத்துக்கொள்வோம், என்னை எடுத்து அந்த களிமண் போல் வணைந்து இந்த உலகத்தில் நீர் என்னை என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்ய வையும் என்று தம்மை இறைவனிடம் இழந்தவர்கள் அவர்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள், இறைவனுடைய நித்திய மோட்சத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவார்கள். இன்னொருவர் விட்டுவிடப்படுவார், எரி நரகத்திற்கு விட்டுவிடுவார், பெரும் தீயும் கந்தகமும் அழிகின்ற அந்த தீக்கு விட்டுவிடப்படுவார்கள், பெரும் வெள்ளப்பெருக்கு தண்ணீரில் அடித்து செல்வதற்கு விட்டுவிடப்படுவார்கள். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். அந்த வயலில் இருக்கிறவன் ஒருத்தன் கடவுளையே நம்பி இருக்கிறவன், அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டு மோட்சத்தில் சேர்க்கப்படுவார். இன்னொருவர் விட்டு விடுவார், இந்த விவசாயத்தில் பக்கத்தில் உள்ளவனை எப்படி அடிக்கிறது, அவனை விவசாயம் செய்ய விடாமல் எப்படி ஆக்கிறது, வரப்பை வெட்டி எப்படி நகட்டுறது, தண்ணீர் அவனுக்கு போக விடாமல் எப்படி தடுக்கிறது, எப்படி கரண்டை வச்சு மிருகங்களெல்லாம் அடித்து சாகடிக்கிறது, இப்படி இந்த உலகத்திலேயே அவர்கள் உண்பார்கள், குடிப்பார்கள், வாங்குவார்கள், விற்பார்கள், நடுவார்கள், அடுத்த ஏழையை எப்படி அவன் நிலத்தை பறிக்கலாம் அப்படின்னு இப்படிப்பட்டவர்களெல்லாம் விட்டுவிடப்படுவார்கள், விட்டுவிடப்படுவார்கள். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் நிகழும், எங்கே நிகழும், ஒவ்வொரு பங்குலையும் நிகழும், எங்கே நிகழும், ஒவ்வொரு மேற்றாசனத்திலையும் நிகழும், இந்த திருச்சபையில் நிகழும், இந்த உலகத்தில் நிகழும், இன்று நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலேயே நிகழும். அதுக்கு அவர் ஒரு அழகான உதாரணம் சொல்ல, பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, தம் உயிரை காக்க வழிதொடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து இழந்து விடுவர். கடவுளுடைய கரத்தில் நம்மை இழந்து விடணும். ஆண்டவரே இதோ வருகிறேன், எடுத்துக்கொள்ளும், என் வாழ்க்கையை வளப்படுத்தும், அவற்றை விட்டுறணும். ஆகையினால இந்த உலகத்துல உயிர் வாழ என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறோம் நம்ம, ஆனா இழந்து விடுவோம், இழந்து விடுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறுதி நாளில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, தந்தை ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையினால வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம், நம்முடைய முன்னோர்கள் செய்த தவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம், நம்முடைய சந்ததிகள் செய்த அந்த பாவத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்வோம். அந்த நோவா காலத்தில், அந்த லோத்து காலத்தில் மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், என்னத்தை கண்டாங்க, எல்லாம் பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள், பெரும் தீக்கு இரையானார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றார், என் காலத்திலையும் இப்படி நடக்குதே, இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உண்கிறார்கள், குடிக்கிறார்கள். இதான் இந்த உலகம், 21வது நூற்றாண்டு, பழைய காலத்தை தவறையே நாமும் செய்கிறோம் போல எனக்கு தோணுது. ஓகே, மக்கள் அலுவலகம் செய்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள், கடன் வாங்கி வீடு கட்டுகிறார்கள், வணிகம் செய்வதில் அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா, கனடா போகிறார்கள், பொழுதுபோக்கில் ஈடுபடுகிறார்கள், செலவழிக்கிறார்கள். ஆஹா, எல்லாவற்றையும் இவர்களெல்லாம் விட்டுவிடப்படக்கூடியவர்கள், ஆண்டவருடைய கரங்களில் எடுத்து கொள்ளப்படுகிறவர்கள், அவருடைய கரங்களில் இப்பொழுதே கொடுத்து விடுவார்கள், இழந்து விடுகிறவர்கள். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நோவா காலத்தில் நடைபெற்றது போல, லோத்து காலத்தில் நடைபெற்றது போல, இந்த காலத்திலும் புதிய புதிய நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. பன்றி காய்ச்சல், கோழி காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், கொரோனா காய்ச்சல், உலகம் வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது.
ஐரோப்பா தண்ணி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம்ல ரஷ்யா அவங்களுக்கு கேஸ் கொடுக்கலைன்னா எல்லாரும் விறகடுப்புல தான் அவங்க குளிர்காயணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகி கொண்டிருக்கிறது. உலகம் சூடாதல் போன்ற சுற்றுச்சூழலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். தண்ணீர் பற்றாக்குறை போன்ற தீமைகள் அனைத்தும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வேலையில்லா வாய்ப்பு, இந்த லட்சக்கணக்கான பேர் வேலையிலிருந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் போட்டு போட்டிக்கிட்டு இந்த வேலை இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால தன்னலம் மிக்க செயல்களில் மட்டுமே தன்னலம் என்னை இறைவன் கையில் ஒப்படைத்து விடணும், எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆகையினால இந்த உலகம் வாழ வேண்டுமா? வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம், பழைய பாவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம், நம் முன்னோர்களிடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்வோம், வாழ்க்கையை மாற்றி அமைப்போம். இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற அந்த அன்பின் கட்டளையை, அதைத்தான் முதல் வாசகத்தில் யோவான் தன்னுடைய ரெண்டாவது திருமுகத்தில் 1:4-9 சொல்கிறார். அதுலேயும் அவர் வந்து பெண்களை அறிமுகப்படுத்தி சொல்கிறார், தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே தந்தையிடமிருந்து பெற்ற கட்டளை என்ன கட்டளை? அன்பு செய்வது, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவது. இந்த புதிய கட்டளையை தான் இயேசு, இந்த புதிய கட்டளையை நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவரிடம் நம்மை முழுவதும் இழக்கிறோம், நம்மை முழுவதும் பிறருக்காக கையளிக்கிறோம். அவ்வாறு கையளிக்கின்ற பொழுது வாழ்வோம், ஆண்டவருடைய அந்த நித்திய மோட்சத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவோம். இந்த அன்பு கட்டளையை கடைபிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடப்படுவோம். எந்த நரகத்துக்கு போவோமோ தெரியாது, எந்த பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவோமோ தெரியாது, எந்த நோய்க்கு இரையாகவோமோ தெரியாது. ஆகையினால இயேசு விட்டு சென்ற இந்த அன்பின் கட்டளையை கடைபிடித்து வாழ்க்கையை வளமுறச் செய்வோமாக. ஆண்டவர் உங்களுக்கு பழைய பாவத்திலிருந்து விடுவிட்டு புதிய பாதைகளை காட்டுவாராக. ஆசீர்வாதம்.